ரொம்ப நாளுக்கு நம்ம ஆரம்பிச்சுல ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணிருந்தாச்சு. ஒரு நாளா வந்து ஸ்டாக்கிடேட் அப்படிங்கிற ஒரு ஷோ நம்ம பண்ணிருக்கோம். ரெண்டு வருஷமா தனியா நான் மட்டுமே அதை பேசிருக்கோம். இப்ப அதுல இணைஞ்சு மக்களா என்ன சொல்றது, சில துறையை சார்ந்த மக்களா சேர்ந்து நாம ஒரு ஷோ பண்ணுறோம். ஒரு புதுமையான ஷோ, ஒரு துறை சார்ந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட பேச போறதுதான் ஷோ. ஆக்சுவலி இந்த ஷோ வந்து நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம நினைக்கிறப்போ முதல் முதல் ஆக்சுவலி இந்த உன்னோட ஆர்ட் பெயிண்டிங்ல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. துறை சார்ந்த வல்லுநர்கள் சேர்ந்து நம்ம உரையாடக்கூடாது, ஒரு ஷோவா கொண்டு போலாம் அப்படிங்கிறப்பதான் அப்பதான் உனக்கு இன்னும் சில பேச ஆரம்பிச்சேன். நினைக்கிறேன் இது ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, இப்ப சாதாரண மக்கள் வந்து சந்திக்கிறப்ப என்ன பேசுவாங்க, சினிமா அரசியல் பொருளாதாரம் அது சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. மக்களுக்குள்ள எப்ப வந்து லைஃப் ஓடுறாங்க தேவையான விஷயங்கள் அதிகமா பேசப்படுறாங்களோ அப்பதான் வந்து அடுத்த தளத்துக்கு நடத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இங்க பேசப்படும். இப்ப ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சோம். கட்டடங்களையும் வெறும் பொருட்களை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இங்க பேசுறது வந்து ஆர்கிடெக்சர் இல்ல அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா மக்கள் அப்படிதான் புதுல மக்களுக்கு ஆர்கிடெக்சர் என்னன்னு தெரியாதுங்கிறதுதான் உண்மை. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 95% மக்களுக்கு ஆர்கிடெக்சர் என்னன்னு தெரியாது. அத பேர சொன்னா கூட என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு பேர் வைக்க வந்து நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஷன் பண்ணோம்ல, என்ன பேர் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பேர் ஆரம்பிச்சு நிறைய பேர் வாசிக்கணும் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப அந்த ஏன் நம்ம அந்த மேலாச்சு அதுல இருந்து சொல்லிட்டு ஒரு மனிதனோட வாழ்வியல் அத்தியாவசியம் அத்தியாவசியம் இது வந்து என்னன்னா நம்ம வாழ்வியலோட பிரதிபலிப்பு தான் ஆர்கிடெக்சர். இப்ப நாட்டு ஒரு ஒரு கலாச்சாரத்தோட ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஒரு சிவிலைசேஷனோட அவங்க ஹிஸ்டரி அவங்க வாழ்வியல் எடுக்கணும் என்ன பண்றாங்க, ஆர்கிடெக்சர் போன அந்த கட்டடங்களை எடுத்துதான் அவங்களோட எப்படி வாழ்ந்தாங்க எடுக்கிறாங்க. சோ ஆர்கிடெக்சர் அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மக்கள் கொண்டு போய் சேர்த்தோம். அத ஒரு ஷோ கூட நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். அதுல என்னன்னா இப்ப இவ்வளவு தான் நான் தனியா பேசினப்போ என்ன ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன் இப்படி இந்த துறை சார்ந்த ஒரு ஆர்கிடெக்டும் கூட சோ பண்ண போல இன்னும் இந்த துறை சார்ந்த மக்களை கலை இலக்கியம் சயின்ஸ் டெக்னாலஜி வாழ்வியலுக்கு எல்லாம் பொருந்தவங்க தானே பலதரப்பட்ட மக்களும். இங்க நார்மலை தாண்டி அதாவது ஒரு நார்மலா ஒரு புரோடோடைப் இல்லாம இப்ப வேறுபட்டு இருந்தாலே அவங்க வந்து என்ன கிரேசியா இருக்கணும் மேடா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. சோ அதுதான் நார்மலா தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தாண்டி அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்க உரையாடலாம். அப்ப என்ன பேர் இருக்கணும்னா அது கரெக்டான பேர் மேடா தான் இருக்கும். சரியான விஷயங்களை பண்றவன் போறதான் இந்த ஷோ. ஆக்சுவலி புது ஷோ தான் வந்து இந்த மேட் டாக்ஸ். இதுல நாங்க புதுமையான நிறைய விஷயங்கள் கூட நம்ம உரையாட போறோம். நானும் பாட உரையாட போறோம். வாங்க ஷோ பார்க்கலாம்.